ஹலோ கோயில் சிந்தி வீடியோவில் பன்னார் இன்ஸ்டிகூட் இருந்து வந்தால் லேட்டஸ்ட்டான அஃபிஷியல் நியூஸ் பார்த்து தான் பார்க்குறோம் இந்த இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து இப்போ ஆர்டராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் டேட் அதாவது இப்போ வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் பார்த்துட்டாங்க டிசம்பர் தேர்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் உடைய செய்முறை தேர்வுகள் பார்த்தாங்க டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேயும் அதே மாதிரி எழுத்து தேர்வுகள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட் வீக்லேயும் வந்து ஸ்டார்ட் ஆக்தான் சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு சேர் நியூஸ்னால் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆகட்டும் இந்த தியரி எக்ஸாம் ஆகட்டும் ரெண்டு எக்ஸாமே ஆஃப்லைன் முறையில் அதாவது நேரடி வகுப்பு முறையில் தான் நடைபெறும்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து அஃபிலேட் காலேஜ் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா அட்டானமஸ் காலேஜும் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமே கண்டெக்ட் பண்ணுங்க சொல்லிருக்காங்க இப்போ கொஞ்ச நாள் சில அட்டானமஸ் காலேஜில் மட்டும் ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்க பட் இந்த சர்க்குலர் பார்த்துட்டு இப்போ வந்து சேஞ்ச் ஆகுமான்னு என்னன்னு தெரியல இதில் என்ன வருதுன்னா இப்போ பாதி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கொரோனா நாளில் ஆன்லைனில் தான் கண்டெக்ட் பண்ணாங்க இன்னமும் ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸை தான் போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு யாருமே இன்னும் வந்து தயாராகல எந்த ஒரு புக்கு வசதியுமே இல்லை எந்த ஒரு நோட்ஸுமே இல்லை இதுக்காக சில நாட்களாக பார்த்தீங்கன்னா மாணவர்களும் சரி போராட்டமும் பண்ணாங்க பத்தாவதுக்கு இந்த மழைநால் இப்போ ஏகப்பட்ட ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து க்ளோஸ் தான் இருக்காங்க இந்த ஒரு வாரமாக இந்த சென்னை காஞ்சிபுரம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பட் இது எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் ஆஃப்லைன் எக்ஸாம் தான்ட்டு பிடிவாதமாக அவங்க வந்து இருக்காங்க ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அப்போ இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் வைக்க மாட்டாங்க ஆஃப்லைனில் தான் வைப்பாளா அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு கடைசி கட்டமாக இருக்குது பட் இது வந்து யாரையும் சந்தோஷப்படுத்துக்காகவும் சொல்லலை இது வந்து நடந்த நடக்கலாம் நடக்காக்கட்டும் இருக்கலாம் அதாவது மெடிக்கல் மிராக்கல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்ஜினியரிங் மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன் அதை பாருங்கள் இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துக்கு வந்து பரவிங்குது பட் இது வந்து ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிக்கிறேன் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அனைத்துமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக் இன்ஃபர்மேஷன் தான் அப்போ எதுக்காக இதெல்லாம் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி கட்ட வாய்ப்புன்னு சொல்லல அது இதுக்காக தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்போ கொரோனாவால் பாதி கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் இருந்து போயிடுச்சு இப்போ பாதி கிளாஸஸ் வந்து விட்டுருங்க இப்போ வந்து மீதி கிளாஸஸ் வந்து இப்போ ஆஃப்லைனில் கண்டினியூ பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து தாழ்வு மண்டலம் அப்படின்ற காரணத்தினால ஏகப்பட்ட இடத்துல வந்து மழை பெஞ்சிங்குது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்கிணும்னு வெளியே போக முடியாத சூழ்நிலை வந்து ரெட் அலர்ட்லாம் விட்டுட்டு வெளியவே எங்கேயுமே போகக்கூடாது சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மேலே ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி தான் மறுபடியும் வந்து இப்போ நடந்துங்குது அது மட்டும் இல்லை இப்போ நவம்பர் பதிமூணாந்தேதி ஒரு புயல் வந்து புதுசாக வந்து உருவாகுதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மந்த்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதுலேருந்து மீண்டு வரது இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலாம் ஸோ இதனால் இந்த நவம்பர் மந்தில் ரெகுலராக இந்த பள்ளி கல்லூரியில் வந்து தான் இருக்கும் ஸோ பாதி கொரோனா பாதி மழை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் இந்த ஏகப்பட்ட பேரால் கண்டிப்பாக வந்து படிக்கவும் முடியாது கண்டிப்பாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணவே முடியாது ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இந்த முதலமைச்சர் ஒரு வேலை இப்போ பார்த்த மாதிரி இந்த செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் எல்லா கல்லூரிகளுமே ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து உத்தரவு வாய்ப்பு இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துங்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து எம்சிக்யூ பேட்டர்ன் பேஸ் பண்ணி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து ஃபெயில் பண்ணியிருந்தாங்க பட் இதை வந்து யாருமே வந்து ரீஎக்ஸாமினேஷன் வைப்பாங்கன்ட்டு எதிர்கூட பார்க்கல பட் இந்த எக்ஸாமில் வந்து முறைகேடு நடந்ததாக வந்து ரீ எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணி இதில் வந்து ஏகப்பட்ட இவர் வந்து பாஸ் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ஆஃப்லைன்றதை அறிவிச்சிருந்தாலும் ஒருவேளை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்து இப்போ வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் ஆன்லைனில் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணதும் வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொல்லிக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நியாயமாக நியாயம் இல்லையான்றது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சைடில் வந்து என்ன தோணுதோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து என்னுடைய கருத்தாக தான் நான் வந்து பதிவு பண்ணேன் உங்களுடைய கருத்து என்னவோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம் இப்போ அனாலிஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆனால் அகடமிக் ஸ்கெடியூல் வந்து விட்டுருக்காங்க யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிஏ பிஆருக்கு இவங்களுக்குலாம் சரி விட்டுருக்காங்க ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனை ஸோ நீங்கள் உங்களுடைய அக்காடமிக்ஸ் கெடில வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பிஏ பற்றி பார்க்கலாம் அவங்களோட கிளாஸஸ் பதினஞ்சா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது அதேமாதிரி பிராக்டிகல் எக்ஸாம் வந்து மார்ச் மூணாம் தேதியும் என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் பதினாலாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த எம்சிஏ எம்பிஏ எம்எஸ்சி பிஆர்க்கு இந்த மாதிரி யாராவது கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து கடைசியாக ஃபினிஷிங் வந்துவிட்டோம் ஒரு வேளை இப்போ சொன்ன மாதிரி அன்னானிச்சி சொன்ன மாதிரி ஆஃப்லைன்லேயே கண்டெக்ட் பண்ணாக்கா என்னடா என்கிட்ட எதுவுமே நோட்ஸும் இல்லையே படிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனும் இல்லையே எப்படி படிக்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி யாராக நினச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான நோட்ஸ் ஆகட்டும் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணதாகட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆகட்டும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா செமஸ்டர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸும் சரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே வந்துடும் அதாவது இந்த எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ் ஆகட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆகட்டும் நீங்கள் கேட்குற சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி செமஸ்டர் வயசுக்கும் நாங்களே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி எங்கள் சைடில் இருந்து நாங்களே கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து அனாலிஸ்ட் நோட்ஸ் ஆகட்டும் இம்பார்ட்டன் கொஷின்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு ஆப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி வெப்சைட் ஆகட்டும் எந்த ஒரு வெப்சைட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது இப்போது ஒரு செமஸ்டர் ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி இந்த ஆகும் நாங்கள் இப்போயோ வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஏகப்பட்ட சப்ஜெக்ட்டு ஏகப்பட்ட செமஸ்டர்லாம் இருக்கிறனால நிறைய கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படுது பட் நவம்பர் எண்டுக்குள்ளே எல்லாருமே தேவையான நோட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்போ நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறோம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்